வணக்கம் அண்ட் வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் இந்தியா. தமிழ்நாட்டில் என்னோட யாத்திரையை தொடங்கியிருந்தேன். டோட்டலாக 33 ஆலயத்துக்கு என்னால் போய் கண்டுகளித்து அதே நேரத்தில் ஆசீர்வாதம் பெற்று வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி, இதில் குறிப்பாக 6 படையும் பார்க்க முடிச்சு, அதே நேரத்தில் ப்ளஸ் மருதமலையும் பார்க்க முடிச்சு. இது வரைக்கும் இந்த பதிவுகளை நீங்கள் பார்த்தது இல்லையா, இல்லை இதுதான் என்னோடய வீடியோ முதல் தடவை உங்களுக்கு நியூஸ் ஃபீட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோடய அக்கௌண்ட்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர் மற்றும் பழனி மலையோட டீட்டெயில்ஸ் வந்து போட்டிருப்பேன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது சுவாமி மலை. 4 படையாக இருக்கிற இந்த சுவாமி மலை வந்து என்னோடய யாத்திரையில் முதல் படையாக, அதாவது முதல் முதலாக முருகர் படையில் நான் பார்த்த ஆலயம் சொன்னால் சுவாமி மலை தான். அந்த ஆலயத்தை பார்க்கும்போது எனக்குள்ளே இருக்கிற கூஸ்பம் என்னென்னா, முருகரோட படையை பார்த்துட்டோம், வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே தான் இருந்துச்சு. எப்படியாச்சும் ஓடி முடிச்சு இப்போ பார்த்துடலான்னு அந்த தரிசனம் பார்க்கணுன்னு தான் மனசுக்குள்ளே எண்ணமாக இருந்துச்சு. ஆலயத்துக்குள்ளே போகும்போதே ஒரு பழமையான ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதாவது நம்மளோட தூரத்து சொந்த வீட்டுக்கு ஒரு தாரம் போனோமா இப்படி இருக்கும். நீங்கள் எஸ்டேட்டில் வாழ்ந்துருந்தீங்களா, இல்லாட்டி கம்பத்து இடத்துல வாழ்ந்துருந்தீங்களா, பல காலங்கள் கழித்து அந்த கம்பத்துக்குள்ள போகும்போது இங்கே தான் நான் வந்துலான்ட்ருந்தேன், இந்த ஆத்தங்கரையில் தான் நான் குளிப்பேன், நாங்கள் இங்கே தான் சாமி கும்பிடுவோம், இங்கே தான் மாங்காய் எடுப்போம், இங்கே தான் போய் ஓடி பிடிச்சி விளாடுவோம், இங்கே தான் கபடி விளாடுவோம், என் பாட்டி வீடு இப்படி இருக்கும், என் ஆத்தா வீடு இப்படி இருக்கும், என் தாத்தா வீடு இப்படி இருக்கும் அப்படி சொல்லிட்டு ஒரு ஃபீல் வரும், ஒரு மிக்ஸ் ஃபீலிங் தான் சுவாமி மலையில் எனக்கு கிடச்சிச்சு. என்னமோ பூர்வ காலத்தில் இந்த ஆலயத்துக்கு வந்த ஒரு ஃபீலிங். வரும்போது அந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியுது, எப்படி போகணும் பார்க்கணும்னு தெரியுது, மனசு அப்படியே அளப்பாயுது, போய் பார்த்துடணும், தரிசனம் எடுத்துடணும்னு சொல்லிட்டு அவர் இருக்கிற திசைக்கு கால் அப்படியே போகுது. இது டோட்டலாக ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. என்னோடய முதல் படை நான் நடந்து வந்து அந்த முதல் படையில் சுவாமி மலையில் தரிசனம் கிடும்போது போகிறதுக்கு முன்னாடி நிப்பாட்டிட்டாங்க. நிப்பாட்டிட்டு அப்போ தான் முதல் முதலாக எனக்கு வந்து நாலேஜே வருது என்னென்னா, ஃபோன் வந்து நாட் அலவுட். அந்த ஃபோன் எடுத்துகிட்டு போகிறதுக்கு தனியாக ஒரு லாக்கர் வந்து வச்சுருப்பாங்க, ஃபோன் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஸோ லாக்கரில் வந்து நம்ம கூட்டி வச்சுட்டு போனோம், 5 ரூபான்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. அதுக்கப்புறம் நான் அந்த ஃபோனை வந்து நம்ம கொடுக்கும்போது நம்ம ஃபோட்டோ பிடிச்சிருவாங்க, எந்த லாக்கர் நம்பர்னு நம்ம ஞாபகத்தில் வச்சுருக்கோம். டிக்கெட் கிடச்ச பிறகு தான் டிக்கெட்டை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம படியேறிப்போம். படி ஏறி போகும்போது 2 புரியும், ஒன்று இலவச வரிசை, இன்னொன்று வந்து ஸ்பீட் லைன், ஃபாஸ்ட் லைன், இல்லை இன்ஸ்டன்ட் லைன் எப்படின்னு வச்சுருப்பாங்க பேரை. அந்த இன்ஸ்டன்ட் லைனில் வந்து 200 ரூபா இஃப் நாட் மிஸ்டேக்கு, அதில் போய்ட்டு முருகரை வந்து தரிசிக்கலாம். முருகர் வந்து முருகர் பக்கத்திலே, அதாவது அவரோட சன்னதி ஓரத்துலேயே கீழே உட்காந்துட்டு கந்தசஷ்டி கூட படிக்கலாம். ஸோ நம்ம அதை காசு கட்டிட்டு போனால் அப்போ நாங்கள் போகும்போது இந்த ஃபாஸ்ட் லைன் வந்து அவ்வளோ ஆளே இல்லை, அதே நேரத்தில் இலவச லைனில் வந்து ஆளுக்கு ரொம்ப ரொம்ப குறவாக தான் இருந்துச்சு. சரி இலவச லைன்லேயே தரிசனம் காணலாம் சொல்லிட்டு போகும்போது, போகும் போதே நம்ம வந்து சுவாமி மலையை பார்த்துருவோம். சுவாமி மலை மெத்த படைகளோட சுவாமி மலையோட அமைப்பு பார்த்திங்கன்னா ஒரு மனிதனோட உயரத்துக்கு இருக்கும், ஒரு 5 ஃபீட்டு கிட்ட இருக்கும் நினைக்கிறேன், இட்ஸ் நாட் மிஸ்டேக்கன். இங்கேருந்து பார்த்துக்கிட்டே போகலாம், இங்கேருந்து பார்த்துக்கிட்டே தரிசனம் பண்ணிக்கிட்டே போகலாம். அந்த தரிசனமே பெரிய தரிசனமாக இருந்துச்சுப்பா, முருகா ஏன்னா நீங்கள் பார்க்கும்போது ஒருத்தர் அங்கே நின்று உங்களை பார்க்குற மாரி, உங்களை பிளஸிங் பண்ணுற மாரி வா வா அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. அப்படி அந்த ஒரு ஃபீல் என்னால் வந்து சுவாமி மலையில் அனுபவிக்கும். நடந்து போகும்போதே தரிசிச்சுட்டு அந்த ஆலயத்தை பக்கத்தில் நின்று கொண்டா தரிசிச்சுட்டு அப்புறம் திருப்பி இன்னொரு ரவுண்டு சுற்றிட்டு வந்து திருப்பி வந்து சுவாமி மலையை பார்க்குறதுக்கு, அது மலையை முருகரை பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு. இதில் என்னோடய ஃபீல் என்னென்னா, தனிப்பட்ட முறையில் ஏதோ ஒரு இடத்துல உக்காந்து தியானம் பண்ணால் அந்த தியானத்தில் முருகர் வந்து உங்கள்கிட்ட அருள் வாக்கு கொடுத்து, தரிசனம் கொடுத்து, உங்களை ஆசீர்வாதம் பண்ணி உங்கள்கிட்ட உரையாடனா என்ன ஃபீல் இருக்குமோ அந்த ஆலயத்தில் வந்து என்னால் உணர முடிஞ்சு. மேபி ஆள் குறவாக இருக்கிற வாசியோ என்னென்னு சரியாக தெரியல, ஆனால் அதான் முதல் படை. நாங்கள் போகும்போது அது தரிசனம் பெருசாக தான் இருந்துச்சு. அங்கே போகும்போது உடம்புக்குள்ளே இருக்கிற எல்லா உஷ்ணமும் வெளியாகுது, கால் வலி, மனசு வலி, ஏக்கம், இதெல்லாமே போகுது, ஜீரோவாக நிற்கிறது. அதாவது அது ஒன்றுமே இல்லை. நீங்களும் அவரும் எப்படி நீங்கள் முருகர்கிட்ட வேண்டும் போது அது முருகர் உங்கள்கிட்ட பேசினா எப்படி இருக்கும் அந்த ஃபீல் தான் வந்துச்சு. இது எனக்கு ஒரு பெரிய சொல்ல முடியாத ஒரு விஷயம், சொல்ல வார்த்தையால் சொல்ல முடியும், இதை அனுபவிச்சு ஆகணும்னு சொல்லுவோம். இந்த ஆலயத்தில் சுற்றி பார்த்தோமா ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக்கி வச்சுருக்காங்க. அந்த ஸ்ட்ரக்சரில் வந்து எல்லா விதமான சிவலிங்கமும் இருக்குது, அது அந்த தேவாரம் படித்தவங்களோட நாயக்கர்மார்களோட இதுவும் இருக்குது, இந்த மாதிரி டீட்டெயிலிங் வச்சுருக்காங்க. அந்த பழமையான விஷயத்தை வந்து இன்னும் மெயின்டைன் பண்ணுறாங்க. கோவிலில் வந்து ஒரு ஷாப் லாட்டுக்கு நடுவில் தான் இருக்குது, போகும்போது சாதாரண ஒரு இடமா தான் இருக்குது, சடனாக மலை மேலே ஏறி முருகர் மலை மேலே தான் போய்ட்டு நீங்கள் தரிசிப்பீங்க. அங்கே வந்து ஒரு கிணறு இருக்குது, அந்த கிணறில் வந்து ஒரு புனித நீர் இருக்குது, வஜ்ர தீர்த்தம் சொல்லுவாங்க. அந்த தீர்த்தத்தை எடுத்து தான் சுவாமியை வந்து நீராடுவாங்க. ஸோ அந்த தீர்த்தத்தை பார்க்குறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கும், ஏன்னா நம்ம போகும்போது அந்த டீட்டெயிலிங் என்னால் எடுக்க முடியல. ப்ளஸ் இங்கே வந்து முருகருக்கு மயில் வாகனம் கிடையாது, யானை தான் வாகனமே.
ஸோ யானை வாகனம் எப்படி வந்துச்சுன்னா, இந்திரன் வந்து முருகருக்கு பரிசாக கொடுத்த வாகனம் தான் இந்த யானை. ஸோ இது இங்கே வந்து யானை தான் வாகனமாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கோயிலை சுற்றி கீழுக்கு வரும்போது ஒரு பெரிய சித்திரத்தில் ஒரு எழுதப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. அந்த இதை வந்து உப்போ சீனியா என சிரியத்தில் அதை போட்டுக்கிட்டே வராங்க அதை சுற்றி. அதுவும் பார்க்க முடிஞ்சு. அந்த தரிசனமே ஒரு பெரிய தரிசனம் தான் கருது. ஸோ சுவாமி மலை வந்து நான்காம் படையில் இருக்கிற வாசி. நீங்கள் வந்து எண்ணிக்கை பிரகாரம் படி பார்த்தோமா, நம்ம சுற்றி சுற்றி தான் வரோம். பட் சென்னையிலேருந்து போகும்போது சிதம்பரம் தாண்டி தில்லை தாண்டி நேராக சுவாமி மலையை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த படைக்கு போகிறோம். ஸோ இது என்னோட அனுபவம் இந்த படையோட. நீங்கள் இன்னும் முருகரோட யாத்திரைக்கு ஒன்று போகலையே, அதாவது அறுபடை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்க, ஆனால் இது வரைக்கும் அமையலன்னு நினைக்கிறீங்க, மனசார கோரிக்கை வைங்க முருகர்கிட்ட. நீங்கள் இருக்கிற அருகில் உள்ள முருகர்கிட்ட கோரிக்கை வைங்க, நான் வரணும், எனக்கு அந்த வாய்ப்பும் சந்தர்ப்பமும் ஏற்படுத்தி கொடு முருகா அப்படின்னு கேளுங்க. அவர் கண்டிப்பாக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண முடியும் கொடுப்பார். உங்களோட லீவ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுப்பாரு, உங்களுக்கு உண்டான பண கஷ்டத்தை அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுப்பாரு, எல்லாத்தையும் உங்களுக்காக அரேஞ்ச் பண்ணுவார். உங்களோட எண்ணத்தை மட்டும் வச்சு அதை தூய்மையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே நடக்கும். ஏன்னா இது வரைக்கும் நான் தமிழ்நாட்டுக்கு போகிறதுக்கு எனக்கு எண்ணமே இல்லை. ப்ரீவியஸ்லி என்னோடய நிறைய வீடியோஸில் கூட பார்க்கும்போது நான் சொல்லியிருப்பேன், போனால் பிக்பாஸ்க்கு போகிறேன், இல்லாட்டி தமிழ்நாட்டுக்கு நான் போகணும்னு எனக்கு கட்டாயம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் ஒரே ஒரு சந்தர்ப்பம் முருகர்கிட்ட சின்னதாக தான் சந்தர்ப்பம் வச்சேன், முருகா உன்னை ஆறு படையை போய் பார்த்துட்டு வந்துட்டா எனக்கு பூர்த்தி பண்ணிடுறோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எண்ணி 48வது நாள் ஒரே தடவை தான் பிரார்த்தனை வச்சேன். 48வது நாள் எல்லாமே அமைஞ்சு நான் ஃப்ளைட் ஏறி தமிழ்நாட்டில் போய் இறங்கி ஆறு படை ப்ளஸ் மருதமலையும் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி. இது எனக்கு பெரிய பாக்கியம் சொல்லணும். சாதாரண ஆள் நானே ஒரு சின்ன கோரிக்கை வைக்கும்போது எனக்கு நடக்கும்போது பக்திமான் நீங்கள் கண்டிப்பாக முருகரை நோக்கி காலையிலும் மாலையிலும் கந்த சஷ்டி வேல்மாறு என்னென்னோ படித்து முருகரே சிந்தனையில் இருப்பீங்க. நீங்கள் மனதார ஒரு கோரிக்கை வைங்க, கண்டிப்பாக இந்த படைகள்லாம் பார்க்கும். இன்றைக்கி இந்த படையோட நான் வந்து என்னோடய ஷேரிங் வந்து நான் முடிச்சுக்கிறேன். ஸோ நாளைக்கு இன்னொரு படையோடு வருகிறேன். ஸோ இந்த பதிவை நீங்கள் பார்த்துருந்தேன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறது தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். உங்களோட அபிப்பிராயத்தை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். அதே நேரத்தில் 1008 சாயில் ப்ராஜெக்ட் வந்து இன்றையோடு நான் தொடங்குகிறேன். ஸோ ஸ்லாங்கூர் ஏரியா, அதுக்கப்புறம் மற்ற நெகிரி சிம்பிலான இந்த ஏரியாக்கெலாம் வரேன். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யணும்னா அந்த கோயில்காரங்களுக்கு சொல்லி வச்சு எனக்கு மண் எடுக்கிறதுக்கு ஒரு வழி வட்டிங்கன்னா கண்டிப்பாக இவர் ஒரு மண் எடுத்துகிட்டு என்னோடய எண்ணத்தையே நான் பூர்த்தி பண்ணியிருக்கேன். குளிம் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்துக்காக எடுக்கப்படுற இந்த 1008 சாயில் ப்ராஜெக்ட் உங்களால் நல்லபடியாக நிறைவேறட்டும் என்று பிரார்த்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.